இன்றைய பதிவுகள் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் S3 Entertainment மற்றும் பயோசோனிக் பிரசன்ஸ் பிரபுதேவாஸ் முகாபிலா A Complete Dance Concert வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினுடாக இணைந்திருக்கின்றோம். காச விவகாரத்தில் இதுவரை கடைபிடித்து வந்த நிலைப்பாட்டிலிருந்து திடீரென மாறி அந்த பகுதியில் தற்காலிக போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அமெரிக்கா கொண்டுவரவுள்ளது. இதுவரை காசா தொடர்பாக கொண்டுவரப்படும் தீர்மானங்களில் போர் நிறுத்தம் என்ற வார்த்தையை அமெரிக்கா தவிர்த்து வந்தது. ஆனால் அந்த நாட்டு அதிபர் ஜோ பைடன் அண்மை காலமாக வெளியிடும் அறிக்கைகளில் காசாவில் இஸ்ரேல் வரம்பு மீறி தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டி வருகின்றது. மேலும் அங்கு சண்டை உடனடியாக, அதாவது போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கூறி வருகிறார். இந்த நிலையில் ஜோ பைடனின் கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் தீர்மானத்தை அமெரிக்கா தயாரித்து வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் சொல்லியிருக்கின்றன. இதற்கான தீர்மானமான விரைவில் பொதுமக்கள் நெருக்கம் நிறைந்த காசாவின் ரபாவில் தரைவழி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தீட்டியுள்ள திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இருந்து இஸ்ரேலுக்குள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஊடுருவிய கமாஸ் அமைப்பினர் பெண்கள் குழந்தைகள் உட்பட சுமார் 1200 பேரை படுகொலை செய்தனர். மேலும் அங்கிருந்து சுமார் 240 பேரை அவர்கள் பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர். அன்றிலிருந்து காசாவின் இஸ்ரேல் ராணுவம் தீவிர வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது. அந்த பகுதியின் தலைநகர் காசா சிட்டி உள்ளிட்ட வடக்கு காசாவில் கடுமையான தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் அங்கிருந்து தெற்கு காசாவுக்கு பொதுமக்கள் இடம்பெயர வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதனை அடுத்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் தங்களது இருப்பிடங்களை விட்டு தெற்கு நோக்கி வந்தனர். இதற்கிடையே வடக்கு காசாவில் தரை வழியாகவும் தாக்குதல் நடத்தி முன்னேறிய ராணுவம் அங்கு கமாஸ் நிலைகளை அழித்ததுடன் மருத்துவமனைகள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை கைப்பற்றியது. இந்த நிலையில் கமாஸ் அமைப்பை முற்றிலும் ஒழித்து கட்டும் தங்களது இலக்கை அடைவதற்காக தெற்கே காசாவிலும் இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதலை தீவிரத்தை அதிகரித்தது. ஹான்யூனிஸ் உள்ளிட்ட தெற்கு நகரங்கள் மட்டுமல்லாமல் எகிப்து எல்லையை ஒட்டியே அமைந்திருந்த கடைக்கோடி நகரான ரபாவிலும் இஸ்ரேல் படையினர் தீவிர குண்டுவீச்சு நடத்தி வருகின்றனர். இதில் ஏராளமானவர்கள் உயிரிழந்து வருகின்றனர். இந்த சூழலில் காசாவின் பிற பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இருந்து தப்பித்து வந்த பொதுமக்களின் கடைசி புகலிடமாக திகழும் ரபா நகரத்திலும் தரைவழி தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேல் கடந்த வாரம் அறிவித்து அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருந்தது. அந்த பகுதியில் ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டால் அது மிகப்பெரிய மனித பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் ஐநாவும் ஐரோப்பிய நாடுகளும் எச்சரித்து வருகின்றன. இருந்தாலும் தங்கள் நாட்டிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட பணைய கைதிகள் அனைவரும் வரும் வரை ரம்லான் மாத தொடக்கத்துக்கு முன்னர் விடுவிக்கப்படாவிட்டால் ரபாவில் தரைவழி தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று இஸ்ரேல் அண்மையில் கேடு விதித்துள்ளது. இந்த சூழலில் காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ரபா நகரில் தரைவழி தாக்குதல் கூடாது எனவும் வலியுறுத்திய ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை அமெரிக்கா தயார் செய்து வருகிறது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் கடந்த 4 மாதங்களாக நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29,195 அதிகரித்துள்ளது. இதுகுறித்து காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வருகின்ற தாக்குதலில் 24 மணி நேரத்தில் மட்டும் 103 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதனையடுத்து அந்த பகுதியில் கடந்த அக்டோபர் முதல் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற குண்டுவீச்சில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29,195 அதிகரித்திருக்கு. இந்த தாக்குதலில் இதுவரை 69,170 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்று அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள். காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதற்கான வரைவு தீர்மானத்தை அமெரிக்கா தயாரித்து வந்தாலும் அந்த பகுதியில் மனிதாபிமான பணிகளை மேற்கொள்ள உதவியாக அங்கு போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அல்ஜீரியா வந்து ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்திருந்தது. பாதுகாப்பு கவுன்சிலில் 15 உறுப்பு நாடுகளில் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 13 நாடுகள் வாக்களித்தன. வாக்கெடுப்பை பிரிட்டன் புறக்கணித்தது. மேலும் காசாவின் உடனடி போர் நிறுத்தத்துக்கு ஏறத்தாழ அனைத்து உறுப்பு நாடுகளும் ஆதரவு தெரிவித்தன. இருந்தாலும் அமெரிக்காவின் வீட்டோவால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியாமல் போனது. இந்த தீர்மானத்தை சேர்த்து காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான இதுவரை கொண்டுவரப்பட்ட 3 தீர்மானங்களை அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்தது. இந்த நிலையில் காசா முழுவதும் இஸ்ரேல் படைகள் ஹமாஸுக்கு எதிரான போர் நடவடிக்கை
நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி வர நிலையில் ஹாசவின் கான்யூனிஸ் பகுதியில் தீவிர தாக்குதல் மேற்கொண்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. 24 மணி நேரத்தில் வான்வழி டேங்குகள் மற்றும் ஸ்னைப்பர் துப்பாக்கிச்சூடு ஆகியவற்றின் மூலம் ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு இடத்தில் RGB ஏவுகணை மற்றும் துப்பாக்கிகளை வைத்திருந்த அமைப்பினரை மிக நெருக்கமான தூரத்தில் வந்து இராணுவ அதிகாரிகள் கொன்றதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. ஒரு இடத்தில் RPG ஏவுகணை மற்றும் துப்பாக்கிகளை வைத்திருந்த அமைப்பினரை மிக நெருங்கிய தூரத்தில் இராணுவ வீரர்கள் கொன்றதாக இஸ்ரேல் சொல்லியிருக்குது. அந்த பகுதியில் ஹமாஸ் படையினரின் ஆயுத கிடங்கை இஸ்ரேலின் தரைவழி இராணுவ படை தகர்த்து இருக்குது. அக்டோபர் 7 போர் தொடங்கியது முதல் இஸ்ரேல் ராணுவம் காசா முழுவதும் லெபனானின் இதுவரை 31,000 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு. காசாவின் பலி எண்ணிக்கை 29,000 கடந்த நிலையிலும் இஸ்ரேல் தெற்கு நோக்கி தாக்குதலை விரிவுபடுத்த அங்கு இருக்கிற மக்களை வெளியேற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுவே எல்லாத்தையும் தாண்டி தெற்கு லெபனானில் கிஸ்புல்லா ஆயுத குழுவின் இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கு. இஸ்ரேலியில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹசியா பகுதியில் வந்து கடந்த திங்கட்கிழமை அன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்குள்ளான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகி இருக்குது. ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் இஸ்ரேல் எல்லையில் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கவே ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகளை தாக்கி அளித்ததாக இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஹிஸ்புல்லாவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த தாக்குதலில் குறைந்தது 14 பேர் படுகாயமடைந்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை வந்து அறிவித்திருக்கின்றது. உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை என்றும் சொல்லியிருக்கின்றது. கடந்த வாரம் லெபனானில் உள்ள குடியிருப்பு மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்லியிருந்தார்கள். அந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கடுமையான எதிர்வினையாற்றியிருந்தார். சமீபத்திய நாட்களில் லெபனானில் தொடர்ச்சியாக மக்கள் கொல்லப்பட்டு வருவதற்கு இஸ்ரேல் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இஸ்ரேலில் எந்த பகுதியும் தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணைகள் தங்களிடம் தயாராக உள்ளன என்று ஹசன் நஸ்ரல்லா எச்சரித்துள்ளார். காசா போர் தொடங்கியதிலிருந்து லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலால் குறைந்தது 259 பேர் கொல்லப்பட்டதாக AFP செய்தி முகமை வந்து கூறுகிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் காசானுடைய போர் நிறுத்தம் கட்டாயம் தேவை என்று பல நாடுகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அமெரிக்கா அதை மறுத்திருந்தாலும் தற்பொழுது அமெரிக்காவும் போர் நிறுத்தம் தேவை என்று வலியுறுத்தி இருக்கின்றது. ஆகவே இதனுடைய நிலவரம் எவ்வாறு செல்ல போகின்றது? இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய போரானது தொடர் போர் இடைநிறுத்தத்துக்கு வருமா இல்லையென்றால் அதனுடைய நிலவரங்கள் அதனுடைய நகர்வுகள் எப்படி போகப்போகுது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.